me a god. You call me a god. G7 நாடுகள் பெருசா இல்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பு பெருசா, யார் பெருசு அப்படின்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்ப பஞ்சாயத்து. G7னா 7 நாடு, பிரிக்ஸுனா 5 நாடு தானே வருது பிரசாத்து, அப்போது G7 தானே பெருசு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக புதிதாக ஒரு 10 நாடுகள் என்றா இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் நம்முடைய சவுதி அரேபியாவும் ஜாயின்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம்தான். இதோடு சேர்த்து இன்னும் 2 நாடு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, அது தாய்லாந்து, இன்னொன்று மலேசியா. சரி, G7 இப்போ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம G7 இருக்கா இல்லை பிரிக்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால், ரஷ்யா ஒரு பீரியடில் G7 தான் இருந்துச்சு. ஆனால் 2016 உக்ரைன் மீது எப்போ அவங்க போர் தொடுத்தாங்களோ, குறிப்பாக கிரிமியா அப்படிங்கிற அந்த பகுதியை எப்போ அவங்க கைப்பற்றினாங்களோ, அதோட G8 க்ளோஸ் ஆகி G7 மாறிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா இருக்கிற டீம் தானே வெயிட்டு அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். இந்த G7 இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்குது, உண்மைதான், வலிமையான நாடுகள் தான். இங்கிலாந்து இருக்குது, ஆமாம், பெரிய அளவில் உலகத்தையே ஆட்சி பண்ணவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் G7 இந்தியா இணையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு நினப்பு இருக்கும். ஆனால் சிறப்பு அழைப்பாளராக நம்ம இதுக்கு முன்னாடியும் கலந்துக்கிட்டோம், இப்போவும் பிரதமர் நரேந்திர மோடி போய் கலந்துக்கிட்டார். இந்த தடவை இத்தாலி நடத்தினாங்க. ஸோ மெலோனி கிட்ட இந்தியா இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாக இந்தியா அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியும் நம்ம G7 கலந்துக்கிட்டோம். அப்போது G8 மாறுவதற்கான வாய்ப்போ, அதில் இந்தியாவுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான வேலையோ அடுத்து அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் செய்யப்போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் இந்த G7 நாடுகள் எதுக்காக உருவாச்சுக்குச்சு அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நம்ம டவுன் ஆகும்போது சுதந்திரத்துக்காக ஒரு நாடு போராடுது அப்படின்னா, அந்த சுதந்திரம் ப்ளஸ் பொருளாதாரம், இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த G7 மீட்டிங்கில். இதுதான் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டு. இந்த பக்கம் பிரிக்ஸை பொறுத்தளவில் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது டீடாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக தான் பார்க்கப்படுது. மேற்குலக நாடுகள் எப்படி நேட்டோ அப்படிங்கிற 32 நாடுகள் அங்கத்தினராக வச்சு ஆட்டம் காட்டுதோ, அதே மாதிரி ரஷ்யா, சீனா, பிரேசில், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து, குறிப்பாக சீனா, இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. என்னதான் சீனா வந்து நம்ம எல்லைப்பகுதியில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணாலும், பாகிஸ்தானோடு 2016 உறவு வச்சுக்கிட்டு அதனுடைய ட்ரேடை வளர்த்துக்கிட்டாலும், ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுக்கு எதிரான ஒரு சக்தியாக பிரித்து பார்த்தாலும், இதெல்லாத்தையும் தாண்டி தைவானோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பற்றி பேசினாலும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட, அருணாச்சல பிரதேசமே என்னோடது தான் அப்படின்னு சீனா சொன்னால் கூட, பிரிக்ஸு கூட்டமைப்புன்னு வரும்போது சீனாவும் இந்தியாவும் ஒன்றாயிருது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுக்கு அடிக்கோடிட்டு போட்டது யாருன்னு கேட்டால் ரஷ்யா. கொரோனா காலகட்டத்தில் ஏன் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட போது கூட ரஷ்யாவோடு இந்தியா தான் நெருக்கமாக இருந்துச்சு. சைனாவோடு இந்தியா நெருக்கம் காட்டுவதற்கு முயற்சி பண்ணாலும் ஜி ஜின்பிங் அதை விரும்புறதில்லை. மாமல்லபுரம் வரைக்கும் ஜி ஜின்பிங் வந்தால் கூட இந்தியாவோடு ஒரு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு சைனாவுக்கு இருக்கத்தான் செய்யுது. சைனா நம்ம நினைக்கிற மாதிரி காடுகள் சூழ்ந்த உலகம் கிடையாது, அது முழுக்க முழுக்க பாலைவனங்களாக இருந்த இடம்தான். கிட்டத்தட்ட 12 லட்சம் முயல்களை கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்கி அதன் மூலியமாக சைனா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். ஆப்பிரிக்காவில் இருந்தும், ஃப்ரான்ஸில் இருந்தும், மற்ற நாடுகளில் இருந்தும் அளவுக்கு அதிகமான அந்த ரெட் கிராஸில் இருக்கக்கூடிய முயல்களை கொண்டு வந்து வச்சு தான் அங்கே வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து தன்னுடைய நிலத்தையே வந்து மறுபடியும் சீரமைக்கக்கூடிய வேலையைத்தான் சீனா செய்யுது. பெரிய காடுகள்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்தியா மாதிரியான தட்பவெட்ப நிலை சீனாவில் கிடையாது.
ரஷ்யாலையும் கிடையாது. ரஷ்யாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பனியாக தான் இருக்கும், பனி அடர்ந்த பிரதேசத்துக்கு நடுவில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அதனால தான் அவங்க கோட்டு சூட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். சரி, இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா, மலேசியாவும் தாய்லாந்தும் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே இணையுது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த மலேசியாவினுடைய ட்ரேட் அப்படிங்கிறது அதிகமான அளவில் பாம் ஆயிலை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்த மலேசியா. மலேசியாவில் இருந்து தான் சிங்கப்பூர் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து 1960 தொடக்க காலகட்டத்தில் பிரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு சிங்கப்பூர் தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பார்த்து மலேசியா ஒன்றும் பொறாமப்படலை. மலேசியா அதனுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் இப்ராஹிம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய நாடாகத்தான் மலேசியாவை வந்து வச்சுருக்காரான்னு கேட்டால், எல்லா நாட்டு மக்களுமே வந்து போகலாம். குறிப்பாக இந்தியாவோடு அவங்க ரொம்ப நல்ல டைப்பில் இருக்கிறதுனால மலேசியாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே விசாலாம் தேவையில்லை. ஸோ சிங்கப்பூரும் இதே மாதிரி தான் ரொம்ப பெரிய அளவில் இந்தியர்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த ரெண்டு நாடுகளுமே சவுத் ஏஷியா சைடில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுமே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையப்போகுது அப்படிங்கிற தகவல். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, நேட்டோவில் 32 நாடுகள் அங்கத்தினராக இருக்காங்கல்ல, அதில் ஒரு நாடு தான் துருக்கி. துருக்கி யார் அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து ஒரு இஸ்லாமிக் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்களையும் வாங்கிக்கிட்டு பாலஸ்தீனத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணுது, இந்த பக்கம் சவுதி ஹிஸ்புல்லாவுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது அப்படியே இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்புடையும் தன்னை இணைச்சிக்கிறதுக்கான வேலையை துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல். இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சவுதி அரேபியா, சவுதி அரேபியா தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அந்த பெட்ரோல் டாலர் மேட்டர் இருக்குல்ல, அதில் அவங்க முழுக்க முழுக்க இந்த டீடாலரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இனிமேல் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு ட்ரேட் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தங்களுடைய நாணயத்தில் இருந்து தான் அவங்க வாங்குவாங்க விற்க போகிறாங்க. அப்போது இது இந்தியாவுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்குது, சீனாவுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்குது, ரஷ்யாவும் இதையே தான் வலியுறுத்துது. ஸோ டாலருக்கு எதிராக ஒன்று கூடக்கூடிய நாடுகள் தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ புரியுதா ஏன் மலேசியாவும் சிங்கப்பூரும் ஆல் இண்டியா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு, ஈரானும் இதுக்குள்ளே வந்து என்ட்ராக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம அறிஞ்ச செய்தி தான். இப்போது இந்த ஒபெக் அப்படிம்பாங்க, இந்த ஒபெக் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒபெக் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கு. அது வந்து இந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய, அதாவது ஆயில் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அடுத்து தீர்மானிக்க போகுது அடுத்த 10 ஆண்டுகளில் அப்படிங்கிறது இப்போவே உறுதியாகிடுச்சு. ஈரான்கிட்டருந்தும் ஈராக்கிட்டருந்தும் அளவுக்கு அதிகமான ஆயிலை போர் மூலியமாக அமெரிக்கா கைப்பற்றுச்சு. அதற்கு பிறகு வந்து மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் பைப் லைனையும் போட்டுச்சு. மேற்கத்திய நாடுகளோடு அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மிடில் ஈஸ்டில் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு மட்டும்தான் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேல் மாதிரியான நாடுகளுக்கு கொடுத்து அவங்களால பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். பட் ஆயில் ரிலேட்டடாக வந்து அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு தேவையான இருப்பை கைவசம் வச்சுருக்காங்க. ஆனால் 2030 பிறகு அமெரிக்கா அனாதையாகிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான மீட்டிங் தான் இந்த ஒபெக் மீட்டிங். இந்த ஒபெக் மீட்டிங்கில் வந்து சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவை தனிமைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இவங்க பிரிக்ஸையும் பெரிய அளவில் நம்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ 2030 டோட்டலாக வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சரி, சீனா வந்து முழுக்க முழுக்க உற்பத்தியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடு, குறிப்பாக ஈவி வார் அப்படிம்பாங்க. இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வாரில் அமெரிக்காவை விட ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு சூழல் யாருக்கு இருக்குன்னா இந்த சைனாவுக்கு தான் இருக்குது. திபெத் ஆகட்டும், தைவான் ஆகட்டும், இந்த நாடுகள்லாம் உற்பத்தியில் வந்து செராமிக் உள்ளிட்ட பொருட்கள், சிப்பு உள்ளிட்ட பொருட்கள், இது எல்லாத்தையுமே வந்து செமிகண்டக்டர்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம சைனாவை தான் நாடி இருக்கும். அந்த வகையில் சைனா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இதில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுத்தமாக ஆகாது, ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஓரளவு நட்புறவு இருக்குது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஆகாது தான், ஆனால் நம்ம எந்த இடத்துல ஒன்று சேர்ந்துடுறோம் அப்படின்னா,
எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறோம். அதை வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்தியா தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுங்கிறதுனால பாகிஸ்தானை அமெரிக்கா தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குது, ஸ்ரீலங்காவை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குது. சைனா ஸ்ரீலங்காவோடு நட்புறவோடு இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் அந்தமானில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதுதான் நிக்கோபர், கிரேட்டஸ்ட் நிக்கோபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு. இதன் மூலியமாக நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் எளிமையாக போயிட்டு வர முடியும். குறிப்பாக மிடில் ஈஸ்டில் எப்படி வந்து கப்பல் வந்து சுற்றி வர்றதுக்கு சுயஸ் கால்வாய் பஞ்சாயத்தாக இருக்கோ, அதே மாதிரி மலேசியாவுக்கும் இந்த சிங்கப்பூருக்கும் இடையில வந்து ஒரு 800 கிலோமீட்டர் டிராவல், அதில் ஒரு 215 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ரீசன்லாம் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் சில கால்வாய்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒன்றாக சேர்ந்ததுன்னா சைனா தன்னுடைய எக்ஸ்போர்ட்டை சிங்கப்பூர் மலேசியாவுக்கு எளிமையாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். இதெல்லாம் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தான் சாத்தியமாகும். ரெண்டாவது, சைனாவோட இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய சப்போர்ட்டோடு நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது வார் அப்படிங்கிறது G7 vs BRICS அப்படின்னு போய் நிற்கிது. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து மலேசியாவும் சிங்கப்பூரும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையும் போது கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். குறிப்பாக இந்தியாவினுடைய வர்த்தகத்திற்கும் டாலரை தூக்கி போட்டுட்டு இந்தியா தனது மணியை வைத்து தனது இந்தியன் ருப்பியை வச்சு ட்ரேடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்கிறாங்க. இப்படி நடந்ததுன்னா இந்தியர்களுடைய செல்வாக்குங்கிறது உலக அளவில் பெருகும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.